திருப்பி அடித்த மோடி, காத்திருக்கும் காங்கிரஸ் பேட்ஸ்மேன்கள், ரன் அவுட் திட்டம் நடந்தது என்ன? 2024 நடைபெறவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னோட்டமாக கருதப்படுவது 5 மாநில தேர்தல்தான். இந்த 5 மாநிலங்களில் 3 மாநிலங்களான மிசோரத்திற்கு முழுவதாகவும், சத்தீஸ்கரில் 2 கட்டமாகவும், 230 தொகுதிகளை கொண்ட மத்திய பிரதேசத்தில் நவம்பர் 17 தேர்தல் நிறைவு பெற்றது. இந்த 5 மாநில தேர்தல் பாஜக மற்றும் காங்கிரஸ் இடையே ஒரு மினி நாடாளுமன்ற தேர்தலாக பார்க்கப்படுகிறது. இதனால் இரு கட்சியினரும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வராங்க. அப்போது மத்திய பிரதேசத்தில் தேர்தல் பிரச்சாரம் செய்த ராகுல் காந்தி, இங்குள்ள லட்சக்கணக்கான இளைஞர்கள் வேலையின்றி தவிக்கிறார்கள், நாம் பயன்படுத்தும் பொருட்கள் எல்லாமே சீனாவில் இருந்துதான் உற்பத்தி ஆகிறது, உங்கள் செல்போனின் பின்புறம் பாருங்கள், அதில் மேட் இன் சைனா என குறிப்பிட்டுள்ளது தெரியும். ஆனால் நீங்கள் பயன்படுத்தும் எந்த ஒரு மொபைல், சட்டை, காலணி, கேமராவில் மேட் இன் மத்திய பிரதேஷ் என குறிப்பிட்டிருக்காது. அந்த மேட் இன் சீனா எனும் குறிப்பை மேட் இன் மத்திய பிரதேசம் என காங்கிரஸ் மாற்ற விரும்புகிறது. நாம இப்படி பார்ப்பதற்கு பதிலாக சீனாவில் உள்ள இளைஞர்கள் தங்கள் மொபைல் போன் பின்னால் பார்க்கும் போது மேட் இன் மத்திய பிரதேசம் என இருப்பதை பார்த்து எங்கு இருக்கு மத்திய பிரதேசம் என தேட வேண்டும், அந்த நாள் வரும், அதுதான் காங்கிரசின் கனவு என பேசியுள்ளார் ராகுல். இதைத் தொடர்ந்து இந்தோர் நகருக்கு சென்று பிரச்சாரம் செய்த பிரதமர் மோடி, 9 ஆண்டுகளாக தாங்கள் செய்த சாதனைகளையும் எடுத்து கூறிய மோடி, ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டுக்கு செம்ம பதில் கொடுத்ததுதான் ஹைலைட்டான விஷயமா பேசப்பட்டுச்சு. உலகளவில் மொபைல் போன்கள் தயாரிப்பில் இந்தியா 2வது இடத்தை பிடித்துள்ளதாகவும், இந்திய மக்களிடம் மேட் இன் சைனா போன்கள் உள்ளன என்று சொல்பவர் முட்டாள்களின் ராஜா என்றும், காங்கிரஸ் தேர்தலுக்கு முன்பே தோல்வியை ஏற்றுக்கொண்டு விட்டதாகவும் கேலி செய்தார். வரும் 25 தேதி ராஜஸ்தானிலும் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில், அங்குள்ள ஷுரு மாவட்டத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட ராகுல் காந்தி, காங்கிரஸ் அரசு ஏழைகளுக்கான அரசு, காங்கிரஸ் ஏழைகளின் பைகளில் பணத்தை நிரப்பும் அரசு, ஆனால் பாஜக அதானியின் பைகளில் பணத்தை நிரப்பும் அரசு, அவர் மேலும் மேலும் பணம் சம்பாதிக்கவும் அந்த பணத்தை அவர் வெளிநாடுகளில் முதலீடு செய்யவும் உதவுகிறது என்று பேசினார். இதற்கு பதில் கூறிய பிரதமர் மோடி, அதே ராஜஸ்தானின் ஷுரு மாவட்டத்தில் வளர்ச்சிக்கும் காங்கிரசிற்கும் சம்பந்தமில்லை, வளர்ச்சியும் காங்கிரசும் எதிரெதிராக இருக்கின்றன என்றும், ராஜஸ்தான் காங்கிரஸில் கிரிக்கெட் நடப்பதாகவும், காங்கிரஸில் நிலவும் மோதலால் ஒரு பேட்ஸ்மேன் மற்றொரு பேட்ஸ்மேனை ரன் அவுட் செய்ய 5 ஆண்டுகள் காத்திருக்கின்றனர் என்றார் மோடி. வளர்ச்சியும் காங்கிரசும் எப்போதும் ஒன்றுக்கு ஒன்று எதிராகவே உள்ளன, நல்ல முன்னெடுப்புகளும் காங்கிரசுக்குமான உறவு வெளிச்சத்துக்கும் இருட்டுக்கும் இடையே உள்ள உறவை போன்றது என்றும் கடுமையான விமர்சனத்தை செய்திருக்கிறார் மோடி. ஜம்மு காஷ்மீரின் 370வது சட்டப்பிரிவு ரத்து, முத்தலாக் தடை சட்டம், அயோத்தியில் ராமர் கோவில் விவகாரம் என முடிவுக்கே வர முடியாமல் இருந்த பெரும் பிரச்சனைகளை தீர்த்து வைத்தது பாஜக அரசு. மக்களிடம் காங்கிரஸ் தலைவர்கள் என்ன சொல்வது என்று தெரியாமல் தவிப்பதாகவும், எங்கள் உத்தரவாதங்களுக்கு முன் அவர்களின் போலி வாக்குறுதிக்கு வாய்ப்பில்லை என்பதை காங்கிரஸ் ஏற்றுக்கொண்டு விட்டது என்று மோடி கூறினார். இப்படி பிரதமர் ராகுல் காந்திக்கு நேரடியாக அவருக்கு பதிலளிக்கும் விதத்தில் பேசியது மோடியின் தன்னம்பிக்கையை இந்திய மக்கள் மத்தியில் காட்டுவதாக கூறப்படுகிறது. அதேபோல் இந்த 5 மாநில தேர்தல் முடிவுகள் பாஜகவுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது காங்கிரசுக்கு சாதகமாக இருக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே? உங்களது கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்க. நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.